இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் வரும் 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுவாங்கடைய குள்ள போகலாம். வரும் 23ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் போட்டித் தேர்வு நடத்தாமல் வேலைவாய்ப்பு பதிவு அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை தடுக்கும் அரசாணையின் 149 நீக்கக்கோரி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் கூட சென்னை நுங்கம்பாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 31ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வேலைவாய்ப்பு பதிவு அடிப்படையில் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையிலும் வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுத்து பணி நியமனம் செய்ய வலியுறுத்தினர். இதுபற்றி ஆலோசித்து முடிவெடுப்பதாக அமைச்சர் கூறிய நிலையில் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளருடன் ஆலோசனை நடத்தி விரைவில் அரசாணை வெளியிடக் கோரியும் அரசாணையின் 149 நீக்கக் கோரியும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் போராட்டத்தை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளனர். அதன்படி வருகிற 23ஆம் தேதி எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஆசிரியர் தகுதி தொழில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நலச்சங்க மாநில தலைவர் கபிலன் சின்னசாமி நேற்று நிருபர்களிடம் தெரிவித்தார். இதையடுத்து நுங்கம்பாக்கம் பேராசிரியர் அன்பழகனார் கல்வி வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.